எனக்கு தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சதுன்னு சொல்றேன், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுறேங்க. சயின்ஸ் எல்லாம் தெரியாது எனக்கு. கேளுங்க, சின்ன நான் படிச்ச வரைக்கும் கந்த புராணம் வந்து காந்த புராணம்னு சொன்னீங்க. கந்த புராணம் ஆமா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கந்த புராணம், ஸ்கந்த புராணம், புராணங்கள் மொத்தம் 18. அதுல ஒண்ணு ஸ்கந்த புராணம், அது வந்து சான்ஸ்கிரிட்ல இருந்து எடுத்தது. கந்த புராணம்னு தமிழ்ல அப்படியே மாறினது. அது வந்து மறுபடியும் காந்த புராணம்னு மாறுறதுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது? நாம தான் மாத்தணுங்க ஐயா. அதாவதுங்க, ஆக்சுவலா சான்ஸ்கிரிட்லிங்க ஸ்காந்தன், ஸ்காந்தன் தான் சொல்லப்படுதுங்க. கந்தன் அல்ல, ஸ்காந்தன், காந்தம் அப்படிங்கிறத சொல்லப்படுதுங்க. இந்த அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பிரணவத்தை வந்து அப்பாவுக்கு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னாக்க பிரணவம் தான் உயர்ந்தது. பிரணவம்னா காந்தங்க. ஆக அதை வந்து எடுத்து சொன்னார், இந்த ஓம் என்கிற பிரணவ ரகசியத்தை எல்லாமே இருக்கிறது வந்து பிரணவமாக காந்தமாக இருக்கிறது என்றுதான் நமது முன்னோர்கள் சொன்னாங்க. பிற்காலத்தில் அதை மாற்றி விட்டார்கள், வேற ஒண்ணும் இல்லைங்க. வேற கேள்வி நம்ம மாத்திரலாம், கந்தன காந்தனா மாத்திரலாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. ஏ உட்கார்ந்துட்டே பேசலாம், உட்கார்ந்துட்டே பேசுங்க. இல்ல இந்த கிராவிட்டி சொல்லிட்டு நீங்க அந்த ஸ்லைட்ல வந்து இருக்காற்றல் ஒரு பக்கம் இருந்தது, அப்புறம் அந்த ஈர்ப்பு இருந்தது. சோ அத கொஞ்சம் சொல்ல முடியுமா? மகிழ்ச்சி இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணும் சரிங்க, பரமானும் சரிங்க, கோள்களும் சரிங்க, எல்லாமே பாத்தீங்கன்னா சூழ்ந்த அழுத்தத்தினாலதான் இயங்கிக்கிட்டு இருக்குது. அதனால ஒன்னொண்ணுமே வந்து சேர்த்து வைக்கக்கூடிய நிலையில தான் இருக்குது. இப்ப சுழற்சி அப்படின்னு எந்த இடத்துல வந்தாலும் ஒரு பக்கெட்ல தண்ணியை வச்சிருக்கிறோம், அதுல கையை விட்டு வேகமா இப்படி சுத்தினா என்ன ஆகும், அந்த தண்ணி எல்லாம் செதறது இல்லைங்களா, வெளியில செதறது. அது மாதிரி இந்த பூமி வேகமா சுத்துறதுனால எல்லா பொருளையும் தண்ணியில இருந்து விலக்கி கொண்டிருக்கிறது. இதுதான் ரியல் ஃபேக்ட்ங்க. இந்த பூமி வந்துங்க 1000 கோடி மைல்களை சுத்திட்டு இருக்குது பெற அவருக்கு. அதனால எல்லாவற்றையும் தண்ணியிலிருந்து விலக்கி கொண்டிருக்கிறது. அது விலகி ஓடிவிடாமல் சேர்த்து வைப்பது சுத்தவெளின்னு மகரிஷி சொல்றாங்க. இதுதான் அந்த சுத்தவெளி தான் கிராவிட்டி. சுத்தவெளிக்கு இன்னொரு பெயர் கிராவிட்டின்னு ஒரு புது பெயர் மகிழ்ச்சி கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து இன்னும் பிசிக்ஸில் அவ்வளோவா ஏற்றுக்கலைங்க. உட்காந்து நம்ம அவங்க கூட விவாதித்து ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டியது வேதாந்திரியத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஒரு கடமைன்னு சொல்லி மகிழ்ச்சி சொல்லியிருக்கிறாங்க. வேற கேள்விங்க. தாவரத்துல வந்து ஆண் பெண் அப்படின்னு சொல்லி ஒரு கிடையாது, புழுகளையும் கிடையாது. ரெண்டாவது அறிவு, சொல்லுங்க. மகரந்த சேர்க்கை அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் வருது இல்லைங்களா, அந்த ஆண் தன்மை பெண் தன்மைன்னு சொல்லி ரெண்டு நிலை இருந்து தாவரங்கள்லாம் இருக்குதுங்க. அது நம்மளால் அடையாளப்படுத்தப்பட முடியல, வேற ஒன்றும் இல்லை. இப்போ அந்த தாவரங்கள் அது இருக்கிறதுனால தான், அந்த மேல் ஃபீமேல் இருக்கிறதுனால தான் அந்த இனப்பெருக்கங்களே அங்கே நிகழுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் இந்த வேப்ப மரம்லாம் புளிய மரம்லாம் பார்த்தீங்கன்னாக்க அது ஆண் பெண் எல்லாம் இருக்குதுங்க. அதுலேயும் பிரிச்சிருக்காங்க, நம்ம முன்னோர்கள் பிரிச்சிருக்கிறாங்க. அது கருவிகள் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது புழு வரும்பொழுது வாய் வந்தது, அதுக்கு அடுத்தது ஒன்றுன்னா ஒவ்வொரு ஜென்ரேஷனும் வந்துச்சுங்க. இப்போ 6வது அறிவு வரைக்கும் இந்த ஆண் பெண் தன்மை அங்கேயே இருக்குது. இது நமக்கு அடையாளப்படுத்த முடியல, கருவிகள் இல்லைங்க. இப்போ 6வது அறிவு வருமா வராதா, உதாரணமாக பார்த்தீங்கன்னா மனிதனுடைய மூளை எடுத்துட்டிங்கன்னாக்க அதனுடைய நிகழ்வு, அதனுடைய காலம் ஏறத்தாழ 400 கோடி வருஷம்னு சொல்கிறாங்க. ஒரு செல் அமீபாவிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா செல்களும் அதுக்குள்ளே எல்லா தன்மைகள் இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க மேற்கொண்டு மனிதனாக உருவாக ஆரம்பித்து 65 லட்சம் ஆண்டுகள் ஆகுது. மனிதனுடைய மூளை 1400 கிராம் எடை. இந்த மூளை எவ்வளவு செலவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவருடைய மூளை எடுத்து பார்த்தாங்க,
அவருடைய வாழ்நாள் முழுமைக்குமே 0.5% தான் செலவாயிருக்காமா. அப்ப நம்மள மாதிரி ஒரு சாதாரண, உங்களுக்கு எனக்கு தெரியாது, ஒரு சாதாரணமா சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னாக்க, ஒரு புள்ளி வச்சுங்க, சைபர் 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 7 கோடியில ஒரு பங்குதான் செலவாயிருக்குதாமா. இப்போ இந்த அபரிதமான விஞ்ஞான மாற்றங்கள் இன்னைக்கு நம்ம நினைக்கலாம் சார், ஒரு காலத்துல ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி 6 அறிவுன்னு சொன்னாங்க, இப்ப இந்த அளவுக்கு நாங்க ராக்கெட்லாம் விட்டுட்டோம், ஒரு 7வது அறிவுன்னு சொல்லலாமே அப்படின்னு ஒரு இது எழலாம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாக்க, ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா அந்த தம்பதியர் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு என்னென்ன வேணும், எந்த ஸ்கூல்ல சேர்த்தலாம், எவ்வளவு பணம் சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு 100 வருஷம் வாழ போறோம், நாமளே என்ன செய்யறாங்க, ஒரு திட்டம் போடுறோம் இல்லைங்களா. அது மாதிரி பாத்தீங்கன்னா மகரிஷி ஒரு செல்ல பயன்படுத்துறாரு, ப்ராவிடன்ஸ், முன் ஏற்பாடு, முன் யோசனை, முன்திட்டம். இந்த உலகத்துல உயிரினங்கள், மனிதர்கள் எத்தனை ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று ஏற்கனவே அறுதியிடப்பட்டிருக்கிறது இறைநிலையால். உதாரணமா பாத்தீங்க, ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த உலகத்தில் ஏற்கனவே வந்த எத்தனையோ கோடி பேர் தனித்தனி ரேக இல்லைங்களா, இவன் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரேக. நீங்க எத்தனை கோடி மக்கள் வரப்போறாங்க, அதுக்கு தனித்தனி ரேக. ஏப்பா நான் தெரியாம வச்சுட்டு படைச்சிட்டேனப்பா, இந்த மூலையில கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இந்த கொஞ்சம் சொரியிக்கன்னு சொல்லி நடுவில் இறைநிலை கொடுக்க முடியாது இல்லைங்களா. உதாரணமா பாருங்க, ஒரு செல்போன் வந்துச்சு இல்லைங்களா, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி செல்போன் எப்படி இருந்தது, நல்ல இவ்வளவு பெருசு செங்கல் மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ அது எப்படி வந்துருச்சுன்னா சின்னதாக வந்துருச்சு. ஆக கம்ப்யூட்டர் ஆரம்ப காலங்களில் மிகப்பெரிய பெரிய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டருக்கு பெரிய இடம் வேணும். இன்னைக்கு கம்ப்யூட்டர் உள்ளங்கையில் வச்சுட்டோம் இல்லைங்களா, நேனோ டெக்னாலஜி அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்போ இது எதுலேருந்து சாத்தியமாச்சுங்க, மனிதனுடைய மூளையிலேருந்து. இன்னைக்கு ஒரு 50 வயசு ஒரு 60 வயசுக்காரங்கள்ட்ட கொண்டு போய் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொடுக்குறீங்க, ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்து ஆப்ரேட் பண்ண சொல்கிறீங்க, அவங்களால முடியுமா, எப்பா சாமி என்னால் முடியாதுரா, ஏதாவது சாதாரண ஃபோன் வாங்கி கூட எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, என்ன தலைகீழ நின்னாலும் கூட அவங்க கம்ப்யூட்டரை பார்த்தா பயப்படுறாங்க, செல்போனை பார்த்தா பயப்படுறாங்க. அதே 15 வயது ஒரு பையன்கிட்டே ஒரு பொண்ணுகிட்டே கொண்டு போய் நீங்க ஸ்மார்ட் போனை கொடுங்க, எதுவுமே சொல்லி கொடுக்கல, என்ன பண்றாங்க, அடுத்த 15 நிமிடங்கள்ல கடகடன்னு எல்லாமே ஓபன் பண்ணி பார்த்துறாங்க இல்லைங்களா. அப்போ ஒரு ஷட்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு, பிரெயின்ல ஒரு ஷட்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு, அடுத்த ஷட்டர் ஓபன் ஆயிடுச்சு. இதுதான் 6வது அறிவினுடைய சிறப்பு தன்மை. ஏன்னா அந்த பிரெயின்ல எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு மனிதன் வாழ வேண்டுமோ அதெல்லாம் லோடாயிருக்குது, நமக்கு கொஞ்சம் தான் செலவாயிருக்குது. ஏன்னா இறைவன் வந்து மொத்தமாக கொடுத்துட்டான் நம்ம கிட்ட, ஏப்பா என்னால் அப்பப்போ சொருக முடியாது மூளையில், அதனால மொத்தமாக கொடுத்தாச்சு. எனவே தான் 6வது அறிவுக்கு மேலே எதுவும் கிடையாது. ஆக மகரிஷி ஒரு இடத்துல அழகாக சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் எப்போ சிக்கல் வந்தாலும் ஒரு கண்டுபிடிப்பாளர் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறார் என்றால் பல கோடிக்கணக்கான மக்களுடைய மனங்களிலிருந்து வரக்கூடிய அந்த எண்ண தாக்குதல் ஒருவருடைய மூளையிலே சென்று அது கண்டுபிடிப்பாக மலர்ச்சி பெறுகிறது. இதுதான் அறிவினுடைய தன்மாற்றம், சிறப்பு, அறிவினுடைய சிறப்பு. 6வது அறிவினுடைய சிறப்பே அதுதான். இன்னும் சில பேர் கேட்கலாம், சார் மறுபடியும் இந்த குரங்கா இருந்து அந்த குரங்கிலிருந்து மனுஷன் இன்னொருத்தன் உருவாவானான்னு கேட்பாங்க, அதுக்கு பாசிபிள் இல்லைங்க. எனவே ஃபைனலாக என்னதுன்னு கேட்டிங்கன்னா 6 அறிவு அதோட முடிஞ்சிருச்சு. அறிவினுடைய தன்மாற்றம் பரிணாமம் மாறிக்கிட்டே போகும், உயர்ந்த நிலைக்கு அது ஹையர் லெவலுக்கு போகும். நம்ம இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மில்கிவே கேலக்சியை தாண்டி போகக்கூடிய அளவுக்கு கூட அறிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம முன்னோர்கள் 5000-10000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டனாவை பிரபஞ்சத்தில் திருப்பிட்டாங்க. அங்கேருந்து எனர்ஜி என்ன பண்ணாங்க, அறிவை பூரா உள்ளுக்குள்ள வாங்கினாங்க. ஓகேங்களா, இதை நான் சொன்னது பொருத்தமாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல, பொருத்தமாக இருந்தால் ஏற்றுக்கோங்க, இல்லைன்னா எப்படின்னு எனக்கு புரியல. நன்றி, வேற கேள்வி இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா ஃபினிஷ் பண்ணிடலாம். மணி உங்களுக்கு 10 மணி நினைக்கிறேங்க. ஐயா உங்களுக்கு ஒரே ஒரு க்வெஸ்சனிங்க, உங்களுக்கு இந்த வகுப்பு உபயோகமா இருந்துச்சுங்களா, புரிஞ்சுக்கிற முடிஞ்சுங்களா உங்களால இந்த தத்துவத்தை? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கொடுத்துருக்குறேங்க. இன்னும் இது பாத்தீங்கன்னா காந்த தத்துவங்கிறது மிகப்பெரிய, எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கம்மியா இருந்ததுங்க, அதனால இன்னும் பவர் பாயிண்ட் சரியா ப்ரிப்பேர் பண்ண முடியல. அடுத்த தடவை இன்னும் இதுக்கு மேற்கொண்டு நம்ம அந்த, அதாவதுங்க இந்த சேர்மங்கள் வரும்பொழுது என்னென்ன ரிஃப்ளெக்ஷன்ஸ் வருதுங்கிறது தனியாக நம்ம ஒரு தத்துவமாக இன்னொரு தடவை வாய்ப்பு கிடைச்சா நம்ம பார்க்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்களா இன்னைக்கு? ரொம்ப 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 நன்றிங்க. உலக சமுதாய சேவாக்கள் சங்கம், வாழியார் அறிஞர் திருக்கோயில், இந்த சிந்தனை உரையாற்றிய டாக்டர் சக்தி குமாரவேல் ஐயா அவர்கள், அவர்களது உடல் நலம், குடும்ப நலம், அவர்களது ஆன்மீக தொண்டு, இந்த
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, நன்றி, வாழ்க வளமுடன்.